ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் சமையலில் சூப்பரான நல்ல ஹெல்த்தியான லட்டு பண்ண போகிறோம். இது வந்து நம்ம ஒன்று சாப்பிட்டாலே போதும், நல்ல நிறைவாக திருப்தியாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஒரு பொருட்களாக வறுத்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து கால் கப் பாசிப்பருப்பு வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு பேனில் மாற்றிட்டு நல்லா செவந்து வரது வரைக்கும் நம்ம வந்து வறுக்கணும். கரைஞ்சிடக்கூடாது, கொஞ்சம் மிதமான தீலையே வச்சுட்டு நம்ம வந்து நல்லா வறுக்கணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நல்லா செவந்து நல்லா வாசனை வந்திருக்கு. இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட வந்து கால் கப் பொட்டு கடலை, அது அப்புறமா வாசனைக்காக 4 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்துட்டு நம்ம வந்து மாற்றி வச்சிடலாம். கலந்ததும் இதை வந்து நான் தனியாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா அதே பேனில் 1/2 கப் வேர்க்கடலை, இதையும் வந்து நம்ம நல்லா வறுத்து வச்சிடலாம். பொறுமையாக நம்ம வந்து நல்லா வறுத்துடலாம். இப்போது வேர்க்கடலை நல்லா வறுபட்டு ரெடியாக இருக்குது, இதையும் வந்து நம்ம மாற்றி வச்சிடலாம். இப்போது அடுத்தது நம்ம வந்து நட்ஸை வறுத்துடலாம். நான் இன்றைக்கி வந்து 20 போல் பிஸ்தா பருப்பு, 20 போல் முந்திரி பருப்பு, 20 போல் பாதாம். நம்ம இது கூட வந்து சன்ஃப்ளவர் விதைகள் இல்லைன்னா வந்து பம்ப்கின் சீடு அதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பேசிக் பொருட்கள் வச்சு பண்ணுறதுனால நான் இது மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லை நமக்கு வந்து பிடிச்ச விதைகள் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டதும் இதையும் எடுத்து நம்ம மாற்றி வச்சிடலாம். இப்போ இதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் எள்ளு, கருப்பு எள்ளு இல்லை வெள்ளை எள்ளு ரெண்டுமே நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். சேர்த்துட்டு எள்ளு வந்து நல்ல ஒரு பொன்னிறமாக ஒரு கோல்டன் கலர் வரும், அது வரைக்கும் நம்ம வந்து வறுக்கணும். கரிஞ்சிடக்கூடாது, கொஞ்சம் மிதமான தீயில வச்சுட்டே நம்ம நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கிறப்போ இந்த மாதிரி நல்ல பொன்னிறமாக வரும். இப்போ இதையும் வந்து நம்ம எடுத்து மாற்றி வச்சிடலாம். இப்போது இதே பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா வச்சுருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், இது வந்து நமக்கு வேண்டாம்னா நம்ம இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் இதை வந்து நம்ம சேர்க்கும் போது இன்னும் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு பொட்டு 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 பொட்டுன்னு நல்லா இந்த மாதிரி பொறிஞ்சு வரும். அதிகமான தீயில வச்சு கரிஞ்சிடக்கூடாது, கொஞ்சம் மிதமான தீயிலே வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது சூப்பராக ரெடியாகிரும். இப்போ இதையும் வந்து நான் மாற்றி வச்சுருக்கேன். எல்லாமே வறுபட்டு ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நல்லா ஆறினதுக்கப்புறமா தான் நம்ம அரைக்க ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பாசிப்பருப்பும் பொட்டுக்கடலையும் ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நல்லா நைஸான பவுடராக எடுத்திருக்கேன். இப்போ இது கூட இனிப்புக்காக 100 கிராம் துருவுன வெல்லம் எடுத்திருக்கேன். இது வந்து அழுத்தி எடுத்த கப்பில் 1/2 கப் இருக்கும். லேசாக எடுத்தோம் அப்படின்னா 3/4 கப் வெல்லம் வரும். 100 கிராம் வெல்லம் சேர்த்துட்டு மறுபடியும் இதை வந்து நல்லா அரைச்சி பவுடர் மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ அடுத்தது இதே மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல வேர்க்கடலை, அதை அப்படியே மாற்றிட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற எள்ளு, அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா வேர்க்கடலை எள்ளு இதில் இருக்கிற எண்ணெய் வந்து கொஞ்சம் வெளியே வந்திருக்கு. நம்ம வந்து இந்த அளவுக்கு அரைக்கும்போது லட்டு பிடிக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப நெய் தேவைப்படாது, இதில் இருக்கிற அந்த ஈரப்பதமுமே வந்து ஓரளவுக்கு பிடிக்க வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கோம். இப்போ அடுத்தது இதே மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல நட்ஸு, அதெல்லாம் சேர்த்துட்டு நமக்கு வந்து எப்படி விருப்பமோ அந்த மாதிரி அரைச்சிக்கலாம். கொஞ்சம் நட்ஸ் தெரிகிற மாதிரி குறை குறையாக அரைக்கணும்னா அந்த மாதிரி அரைச்சிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் பவுடரை அரைச்சிருக்கேன், நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதையும் வந்து நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறமா கசகசா வச்சுருக்கோம்ல அதை வந்து பவுடர் பண்ண தேவையில்ல, அதை அப்படியே சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலந்து வச்சிடலாம். நம்ம வந்து வேர்க்கடலையை வந்து கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி அரைச்சதுனால இதுவே வந்து கொஞ்சம் பிடிக்கிற பதம் வரும் நமக்கு. அப்போ வந்து நெய் வந்து நம்ம கம்மியாக சேர்த்தா போதும். இனி வந்து நமக்கு தேவையான அளவு நெய் சேர்த்து நல்லா கலந்துட்டு லட்டு பிடிச்சிட வேண்டியது தான். நீங்கள் வந்து நெய் சேர்க்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் பேரிச்சம் பழத்தை மிக்சியில் மாற்றிட்டு நல்லா அரைச்சிட்டு நம்ம அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணால் கூட நமக்கு வந்து ஈஸியாக லட்டு பிடிக்க வரும். ஆனால் வந்து நெய் சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் நல்ல வாசனையாக லட்டு வந்து இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைனா நம்ம வந்து நெய் இல்லாமல் சும்மாவே ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும், அப்படி கூட நம்ம பண்ணலாம். இதுக்கு வந்து நமக்கு ரொம்ப நெய் தேவைப்படாது, 2-3 டேபிள்ஸ்பூன் மட்டும் போதும். நமக்கு வந்து ஒரு 12 லட்டு போல் கிடைக்கும். இதில் நான் வந்து 2.5 டேபிள்ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். அதிலே வந்து நமக்கு பிடிக்கிற பதம் வந்துடும். கம்மியாக நெய் போதும்னா நம்ம கம்மியாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பேரிச்சம்பழத்தை அரைச்சி சேர்த்தோம் அப்படின்னா அந்த பேஸ்ட்லேயே வந்து நமக்கு ஈஸியாக பிடிக்க வரும். ஆனால் அதை விட நெய் சேர்க்கும் போது இன்னும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நமக்கு என்ன சைஸ்க்கு வேணுமோ அது மாதிரி நம்ம பிடிச்சி வச்சுட்டா போதும். பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு.
தடா, நம்மளோட சூப்பரான லட்டு ரெடியாக இருக்குது. பொதுவே நம்ம வந்து கொஞ்சம் ஹெல்த்தியான லட்டு பண்ணும்போது டேஸ்ட்டை வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து அப்படி இருக்காது, அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும்.